பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஜோஹர் பாரு அப்படின்ற இடத்துல வந்து இருக்கோம். இந்த டைம் வந்து மலேசியாவில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய பரம்பொருள் யோகம் பண்ணலான் இருந்தப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதனால் ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போ நம்ம வந்து ஃபர்தராக இங்கே வந்து நிகழ்ச்சிகள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. தமிழ்நாடு மாதிரியே என்ன தான் வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் மலேசியாவில் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் ஜோஹர் பாரு மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிமுக வகுப்பு மாதிரி வருகின்ற 21ஆம் தேதி ஜனவரி 2023 நம்ம ஜேபி சிட்டி ஜோஹர் பாருலேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதுக்கு எந்தவித பேமெண்ட்டும் கிடையாது, இலவச வகுப்பு தான். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய மாதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான கேள்வி, ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் சரி இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாமே அப்படின்றதுனால தான். எல்லாருமே பிறவியில்லா பெருவாழ்வை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க மகாவிஷ்ணு எல்லாருமே பிறவியில்லா பெருவாழ்வு அடையணும், வள்ளலார் அதான் சொல்கிறாரு, சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்கிறாரு, உயர்ந்த கட்ட மகான்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது பிறவியில்லா பெருவாழ்வு அடையணுன்றது. ஆனால் எல்லாருமே அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகம் காலி ஆயிருமே, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா நான் என்ன உங்களை கேட்குறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கர்ம வினைகளையும் அனுபவித்து முடித்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய செயல்கள் அதிகமாக செய்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மாவின் அடிப்படையில் செயல்பட்டோ பாவமும் ஜீரோ புண்ணியமும் ஜீரோ அப்படின்ற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிறவியில்லா பெருவாழ்வை நிச்சயமாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அப்போ அந்த பிறவியில்லா பெருவாழ்வை நீங்கள் அடைகிற மாதிரியே எல்லாருமே அடைகிறது அப்படின்றது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் கூட, அது ஆசையாக இருந்தாலும் கூட அப்படி இங்கே நடப்பது கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆர்வம் அதாக தான் இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் எனக்கு ஆசையாக இருக்குது, என்னை போன்று இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு அந்த பிறவியில்லா பெருவாழ்வை எல்லாரும் அடையணும்னு ஆசை இருக்குது, இல்லை மற்ற மகான்களுக்கு ஆசை இருக்குது, பெரிய உயர்ந்த கட்டத்தில் இருந்த ஞானிகளான சிவானந்த பரமஹம்சர் வள்ளலார் அகத்தியர் போகர் புலிப்பாண்டி போன்றவர்களுக்கு இந்த ஆசை இருந்தது, எல்லாரும் இந்த ஞானத்துக்கு வரணும், இந்த யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனின் திருவடிகளை சென்று சேர வேண்டும்னு ஆசை இருந்தது. ஆனால் உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதற்கு ஒரு முடிவு என்பது வரவில்லை. ராமாயணம் நடந்துருச்சு, மகாபாரதம் நடந்துருச்சு, பெரிய பெரிய போர்கள் வந்துருச்சு, முதல் உலகப் போர் வந்துருச்சு, இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு, இப்போ மூன்றாம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக வேற போய்கிட்டு இருக்கு. இந்த மூன்றாம் உலகப் போர்ன்றது எது அப்படின்னா எல்லாருமே வந்து வேற ஒரு போர்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. மனிதனுடைய கான்சியஸ்னஸுக்கும் அடிக்ஷன் அடிக்ஷன்னா இந்த உலக மயக்கத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மாபெரும் போர் தான் வந்து மூன்றாம் உலகப் போர்னு வந்து சொல்கிறாங்க சித்தர் பெருமக்கள். ஸோ மனிதனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த உலக பொருட்கள் மேலே உலக பற்றுகள் இருக்கிற உலக பற்றுகள் மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு என்பது விலகிவிடும். ஆனால் அது உங்களுக்கு விலகுவது இல்லை. அதனால் உங்களை மறக்கடிப்பதற்காக, உங்களோட கான்சியஸ்னஸ் லெவலை குறைப்பதற்காக, அவேர்னஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய போர் போயிட்டுருக்கு. எந்த மாதிரி பெரிய போர், பொழுதுபோக்கு, அது மட்டும் இல்லாமல் தரக்குறைவான உணவுகள், உங்களுடைய டிஎன்ஏ லெவலில் இருக்கக்கூடிய சக்தியை குறைப்பதற்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள், இதை கடந்த நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமத்தின் மேலே இருக்கக்கூடிய அதிகப்படியான மோகம், அளவான காமம் பிரச்சனை, அளவுக்கு அதிகமான காமம், இந்த மாதிரி பான் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட், ஏகப்பட்ட இடங்களில் உங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் குறைஞ்சிட்டு வருது, சிந்தனை என்பது குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்படி இருக்கிறப்ப இத்தனை போர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமையும் போய்கிட்டு இருக்கும்போது நாம் விருப்பப்பட்டாலும் கூட அந்த பிறவியில்லா பெருவாழ்வை நான் அடைவது போன்று, நீங்கள் அடைவதை போன்று, உலக மக்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடிவதில்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமேன்றக்கா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கிடைக்காம ஐயோ இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்து சோகப்படுறதை விட நமது அறிவுக்கு நமது சிந்தனைக்கு எட்டிய அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டால் சந்தோஷமாக இருங்க. கிடைக்கலையா, கேள்வி கேட்குறதில் தப்பு இல்லை, பதில் கிடைக்கலையேன்னு நினச்சி சோகப்பட்டுட்டு இருக்கூடாது. ஏன் அப்படின்னா நமது சோகம் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்வதை தடுத்து நிறுத்தி விடுகிறது.
அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சே ஆகணும்னு உட்கார்றத விட கிடைச்ச பதிலுக்கு சந்தோஷம், பதில் கிடைக்கலையா எனக்கு தகுதி வரும்போது எனக்கு நேரம் வரும்போது அதற்குண்டான பதில் கிடைக்கும் என்று நினைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு எல்லா எல்லாருமே பிறவில்லா பெருவால் அடைஞ்சிட்டா இங்கே என்ன நடக்கிறது அப்படின்ற சிந்தனை எல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள். அது இதனால் வரைக்கும் நடக்கலை, இதுக்கப்புறம் நடந்தா சந்தோஷம், ஒருவேளை இதுக்கப்புறம் நடக்கலைன்னா அதுக்கப்புறமும் நம்ம அதுக்காக சங்கடப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, வெறுப்பாகக்கூடாது. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு செம்மையாக பசி எடுக்குது, பசி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருக்குது, அதில் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாருமே இல்லை உங்களுக்கு பசி எடுக்குது, இப்போ அந்த ஆப்பிள் சாப்பிட்டா உங்கள் பசி போயிடும் அப்படின்னா வேக வேகமாக மரத்தில் ஏறியோ இல்லை ஏதோ ஒரு குச்சியை வச்சோ இல்லை கல்லால் அடித்தோ அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை, அது நியாயமான ஒரு விஷயம், தர்மமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களது பசியை போக்கிக் கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு ஐயோ ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கே, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளே டக்குன்னு ஒரு 100,000 பேர் உள்ளே பூந்துட்டாங்கன்னா, 100,000 பேரும் பூந்து இந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கிற ஆப்பிளுக்காக சண்டை போட்டாங்கன்னா நான் எப்படி இந்த ஆப்பிளை சாப்பிட்றது, எனக்கு பசி போகாதேன்னு நினச்சி உட்காந்து ஆப்பிளையே பார்த்து ஆப்பிள் காஞ்சு கருகி கீழே விழுகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இதுதான் அறியாமை. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுது, அது சரியாகவும் இருக்குது, சரியான பாதையிலையும் நீங்கள் இருக்கீங்க, அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது, அதை நோக்கி உங்களால் பயணப்பட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஆப்பிளை பறித்து சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கிக் கொள்வது போன்று உங்கள் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஆப்பிளுக்காக பல பேர் வந்து அடிச்சுக்கிட்டா பிடிச்சிக்கிட்டா நான் எங்கேருந்து வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுன்னு யோசிக்கிறது தேவையில்லாத சிந்தனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும். தேவையில்லாத சிந்தனை என்பது ஓவர் திங்கிங்கை கொண்டு வரும், ஓவர் திங்கிங் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை கொண்டு வரும், நிம்மதி இல்லாத நிலைக்கு சென்று விடுவீர்கள். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே தேவையில்லாத கேள்விகளுக்கு தேவையில்லாத பதில் கிடைச்சே தீரணுன்றது இருக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி முயற்சி பண்ணுங்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. அங்கேயே நின்றுட்டு நான் பெரிய அறிவாளி இப்படி ஒரு கேள்வியை லாக் பண்ணுற மாதிரி கேட்டு, இது என்னைய கேட்ட கேள்வியாக நான் நினைக்கல, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிற கேள்வியாக தான் நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய கேள்வியை கேட்டு லாக் பண்ணிட்டேன், உங்கள் மனசு தான் அந்த கேள்வியை கேட்குது, உங்கள் மனசே அந்த கேள்வியை கேட்டு கடைசியில் உங்கள் மனசு தான் அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் கிடைக்காம உங்கள் மனசே உட்காந்து வந்து உட்காந்து சோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே வெல்வது தான், அடுத்தவனை வெல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களை நீங்களே வெல்லுங்கள். உங்களை நீங்களே வெல்லும் போது தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு தேவையில்லாத பதில், ஐயோ வரலையே, ஐயோ வரலையே, ஐயோ வரலையே நினச்சி உட்காந்து சோகப்படுங்க. எனக்கே இன்னும் தெரியாத பதில்ன்றது நிறைய இருக்கு. அப்போ நான் எப்படி என்னைய காம்னஸ் பண்ணிக்கிறேன், கூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நேரத்துக்கு எனக்கு வந்து சரியான பதில் கிடைக்கல, எனக்கு இன்னும் இதுக்கு உண்டான தகுதி வரல. இறைவன் வந்து சரியான தகுதி வரும்போது அவரே உணர்த்துவார், அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அதனால என் பாதையில் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நிம்மதியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எப்படி பிறவில்லா பெருவால் அடைகிறது, நீங்கள் எப்படி இறைவனின் திருவடிகளை சென்று சேருவது என்பதில் மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லையா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நேரம் வரும்போது இறைவன் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவார். நன்றி, வணக்கம்.